பசைப்பருப்பு, வெங்காயம், பூண்டு, தக்காளி, மணத்தக்காளி, கீரை. இப்ப என் தங்கச்சி பசைப்பருப்புல தண்ணி ஊத்திட்டா இதை நம்ம வந்து நல்லா சுத்தம் செஞ்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கழுவுன பசைப்பருப்பை இதுல போட்டு கொஞ்சமா நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். வெங்காயம் சேர்க்க போறோம். பருப்பு வேகிற வரைக்கும் நாம தட்டை போட்டு முடிச்சிடலாம். நம்ம பருப்பு வேகிற வரைக்கும் நாம மணத்தக்காளி கீரையை அரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா பருப்பு வேகிற வரைக்கும் நம்ம மணத்தக்காளி கீரை எல்லாம் அரிஞ்சு வச்சாச்சு. பாத்தீங்கன்னா பருப்பு இன்னும் வேகல, நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். வீடியோ பாத்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு. அடுத்து நம்ம தாளிக்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். நல்லா வதக்க போறோம். அடுத்தது நாங்க ஜீரகம் போட போறோம். பாருங்க வெங்காயம் போடுறோம். போட்டதுக்கு அப்புறம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இப்ப நம்ம பருப்பை நல்லா மசிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா எங்க தங்கச்சி டீனு வந்து மணத்தக்காளி கீரை இதுக்குள்ளார சேர்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம மணத்தக்காளி கீரை செஞ்சோம். அடுத்த வீடியோல புது ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம்.